உண்மையிலே பிரிந்து சென்றவர்களை திரும்பி வருமாறு அழைப்பதற்கு முன்பு அவர்கள் ஏன் பிரிந்து சென்றார்கள், அவர்கள் ஏன் பிரிந்து சென்றார்கள், என்னென்ன காரணங்களுக்காக பிரிந்து சென்றார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த அன்று இருந்த கட்சிகள் எல்லாம் இன்று இருக்கின்றதா? அன்று இருந்தவர்கள் இன்று இருக்கிறார்களா? ஏன் பிரிந்து போனார்கள்? ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய மேலாதிக்கம், அந்த கட்சியைச் சேர்ந்த சிலருடைய மேலாதிக்க காரணத்தினால் தான் பிரிந்து போனார்கள். ஆகவே முதல் பிரிந்து போனவர்கள் உள்ளே வர முதல் இவர்களால் தான் பிரிந்து போனார்கள். இவர்களுடைய செயற்பாடுகளும் நடவடிக்கைகளும், ஆகவே இவர்கள் தங்களை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். முதலில் இவர்கள் தங்களை திருத்திக் கொண்ட பிற்பாடு அவர்கள் பிரிந்து போவதற்கு காரணமாக இவர்கள் அமைந்திருக்கிறார்கள். பிரிந்து போனவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய அந்த மேலாதிக்க போக்கில் இருந்தும் தங்களுடைய தவறுகளிலிருந்து முதல் இவர்கள் தங்களை திருத்திக் கொண்ட பிற்பாடு அந்த அழைப்பை விடுவது சாலச்சிறந்தது. இந்த மேலாதிக்க தன்மை ஊடாகத்தான் ஒரு சிலர் பயணிக்கின்றனர். ஆகவே இவர்களுடைய இந்த செயற்பாடு முற்றுமுழுதாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். என்ன எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களை சந்திக்கின்றார்கள். நாங்கள் அவர்களோடு அன்பு என்னதான் இருந்தாலும் அன்பாக தான் நாங்கள் உரையாட வேண்டும். அந்த மக்களின் வாக்குப்பிச்சையில் வந்தவர்கள், ஆனால் நாங்கள் அவர்களை எடுத்து வரைந்து பேச முடியாது. எதச்சத்தனமான அதிகாரத்தை நாங்கள் பாவிக்க முடியாது. இதனால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள கடந்த காலம் தொடக்கம் ஏற்பட்டு வந்த பிளவுகளுக்கான இதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் ஒன்றை கேட்கிறேன், நேற்று கூட ஒரு அமைச்சர் கூறியிருக்கிறார், தமிழ் மக்களுக்கு தீர்வு முக்கியம் இல்லை, சோறு முக்கியம். இந்த அளவுக்கு சொல்ல வச்சதுக்கு ஆறு காரணம், இந்த அளவு சொல்ல வச்சதுக்கு ஆறு காரணம், முழுக்க முழுக்க எங்களுடைய போலி தேசிய அரசியல்வாதிகள் தான் காரணம். ஏனென்றால் இன்று வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அவங்க இன்னும் போலித்தனமான கதைகளை கட்சி கொண்டு இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு நீங்கள் இப்போ பாருங்க, அன்றைக்கு வடக்கு கிழக்கில் எத்தனை ஆயிரம் விதவைகள், 126,000 விதவைகள், இன்றைக்கு மட்டக்கிழப்பில் 8,000 பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் வெளியிறாங்க, எத்தனை பேர் சமமாக வராங்க. ரெண்டு தடவை அந்த ஊசி போட்டுட்டு போனால் கருத்தடைச்சி சில பேருக்கு கற்ப தடை ஏற்பட்டு பிள்ளை பிறக்க முடியாத சூழல் ஏற்படும். ஆண்கள் 18,000 பேர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த வெயிலையும் மூலத்தால் திட்டம் வழியே இன்றைக்கு அங்கே வேலை செய்யலாம். சிலவருக்கு கிட்னி பிரச்சனை வருதாங்க, தண்ணி பிரச்சனை. இவ்வளவுத்தை இன்றைக்கு ஒரு சமூகம் அழிஞ்சு கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த சமூகத்தின் ஏக பிரதி மண்ணாங்கட்டி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றிக்கொண்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை சொல்லி பார்க்க கேட்க போதும்?